திவ்யகின்றவன் வந்து உலகத்துல தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றத முதல்ல தெரிஞ்சுட்டுருவான். தன் கிட்ட இல்லாதது உலகத்தில் இருக்க முடியாது. தான் ஏதோ ஒரு அடிப்படை சத்தியத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும். உள்ளே நிற்பவர்களை துக்கம் அணுகவே அணுகாது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைப்பா, இதுல இருக்க முடியாதுப்பா. ஒரு பஸ் வருதுன்னா பஸ் வரல, அஞ்சு புலன்கள்லையும் மேனேஜ் பண்ணி ஒருத்தர் ஓட்டிட்டு வர ஒரு பேர் டிரைவர். அதே போல நம்மளுக்குள்ளேயே வர எண்ணம், அதன் அது அது எதிலிருந்து வருகின்றது? சுரூப. ஆனா நம்ம நிலைமை எப்படி ஆயிருக்கு? சினிமாவுக்கு போயிட்டு சினிமால காண்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம நம்ம மேல பொருத்தி பார்த்து, உண்மை என்பது சொச்சமாக தனியாக ஒரு அறிவு கொண்டு பார்க்கக்கூடிய உண்மை அல்ல. நம்முடைய அறிவு என்பது அறிவே அல்ல. அறிவும் அறியாமையும் அற்றது பேரறிவாமை. இந்த மாதிரி அறிவும் அறியாமையும் கொண்ட அறிவுகள் உண்மை அறிவாகாது. ஆன்மா தானுன்னு அது என்ன பொருள்? அது நம்ம மனசுக்கும் நம்மளுடைய புலன்களுக்கும் கண்களுக்கும் பழக்கப்பட்டது நாமரூப பிரபஞ்சம். கிளியரா வீடியோ ஆடியோ அது வந்து உள்ளேயும் இருக்கணும், நம்மளுக்குள்ளேயும் வந்து உணர்ச்சி ரூபமாக மனத்தில் விரிய வேண்டும். அதையே நாம் வெளியிலும் பார்ப்பவராக ஏதோ வந்து ஒரு வீட்டுக்குள்ளேருந்து ஜன்னலுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரி, வீட்டுக்குள்ள அந்த கரணங்கள் இருக்க மாதிரியும், மனத்துக்குள்ள இருக்கிற நான் பாவமானது ஊடகங்களை பயன்படுத்தி எண்ணங்களை உணர்ச்சி ரூபமாக வீடியோ ஆடியோவாக பயன்படுத்தி ஜன்னல் வழியாக வெளி உலகத்தை எட்டி பார்ப்பது போல அந்நியத்தன்மையோட வெளியில இருக்கிறத பார்க்கறதே வந்து நம்ம வந்து கோட்டை விட்டதை நல்லா காண்பிக்கின்றோம். இந்த மாதிரி விவேகின்றவன் வந்து உலகத்துல தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றத முதல்ல தெரிஞ்சுட்டுருவான். சூக்ஷமம். தன் கிட்ட இல்லாதது உலகத்தில் இருக்க முடியாது. தான் ஏதோ ஒரு அடிப்படை சத்தியத்திலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் அப்படின்ற பரமார்த்த நம்பிக்கையிலெல்லாம் வந்து அவன் அசைச்சிக்க முடியாது. அதனால வந்து உள்ள உதிக்கிற இடங்கள்லயே அவன் ஓயாம நின்றுகிட்டே பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருப்பான். உள்ள பார்வையை செலுத்தினவங்க ஆன்ம ஞானம் அடையாமல் போக மாட்டார்கள். இது உறுதி, இது சத்தியம். உள்ளே நிற்பவர்கள் உள்ளே நிற்பவர்களை துக்கம் அணுகவே அணுகாது. சதா வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை விழிப்பு நிலை நனவு நிலை வாழ்க்கையினுடைய கர்த்தாவாக இருக்கும் கதாபாத்திரங்கள் துன்புறுத்தாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஆகணும், வைராக்கியம் கூடிட்டு வரணும். அதெல்லாம் விடுறதுக்கு தான் தெரியணும். உள்ள உணர்ச்சி மேலிட்டு எண்ண ஓட்டங்களாக எழுகின்ற கதாபாத்திரங்களை வந்து அப்படியே பொத்தேல்னு போடணும். என்ன என்ன நம்பிக்கையில்? இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இதில் இருக்க முடியாதுப்பா. ஆனால் நம்ம நிலைமை எப்படி ஆயிருக்கு? சினிமாவுக்கு போயிட்டு சினிமாவில் காண்பிக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம நம்ம மேலே பொருத்தி பார்த்து சத்தியமாக்கிற லெவலுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் உண்மை இப்படி இல்லை. உண்மை என்பது சொச்சமாக தனியாக ஒரு அறிவு கொண்டு பார்க்கக்கூடிய உண்மை அல்ல. நம்முடைய அறிவு என்பது அறிவே அல்ல. அறிவும் அறியாமையும் அற்றது பேரறிவாமை. இந்த மாதிரி அறிவும் அறியாமையும் கொண்ட அறிவுகள் உண்மை அறிவாகாது. அறிவு சுரூபமாக நம்மளுடைய ஆழ்ந்த தன்மை இருக்கின்றது, ஆழ்ந்த உறக்கத்தன்மை இருக்கின்றது. கடவுள் தன்மை அறிவு சுரூபம். ஆனால் அறிவு எழுச்சி கொண்ட ஒரு உணர்ச்சி கிடையாது, எண்ணம் கிடையாது. ஆனால் எழுச்சி கொண்ட உணர்ச்சியும் அதனால் எழுந்த எண்ணங்களும் உள்ள இருக்கிறது கர்ப்பகரத்தில் இருக்கிறது அறிவு சுரூபம். நீ உன்னுடைய தன்மை அறிவு சுரூபம்ன்றத உணர்த்திக்கிட்டது. ஒரு பஸ் வருதுன்னா பஸ் வரல, பஸ்ஸை மனம் கொண்டு உணர்ச்சி கொண்டு டிரைவிங் தெரிஞ்சு
அஞ்சு புலன்கள்லையும் கர்மேந்திரியங்கள்லையும் மேனேஜ் பண்ணி ஒருத்தர் ஓட்டிட்டு வர ஒரு பேர் டிரைவர். டிரைவர் ஓட்டுகின்றார். ஒரு சித் சுரூபமான அறிவு சுரூபமான அறிவு பிரதிபலிக்கும் அறிவு தான், ஆனாலும் அறிவு இருக்கு. அதை போல நம்மளுக்குள்ளேயே வர எண்ணம், அதன் அது அது எதிலிருந்து வருகின்றது? சுரூப சுரூபம்தான் வந்து நம்முடைய அறியாமையினால் அது நம்முடைய எண்ணமாக நமக்கு தோன்றி நம்மை அந்நியப்படுத்தி வெளியிலேயே வைத்து இருக்கின்றது. அதனால தான் இங்கே வந்து அந்நிய பாவமே இருக்கக்கூடாது. இந்த அப்ரோச்சை எப்படி பிரிஞ்சு பிரிய வைப்பது? உணர்ச்சிகள் எண்ணங்கள் அவைகளாக தான் நான் பாவம் இருக்கும். அவைகளாக நம்ம கட்டாக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுலெல்லாம் ரொம்ப தெளிவு ஞானியர்களுடைய தத்துவங்கள். மகரிஷி என்னமா கொடுத்துருக்காரு, அப்படியே ருசிக்க வேண்டியதுதான். இதுல வந்து நம்மளது வந்து ஆழ்ந்த உறக்கம் அறிவு சுரூபம் ஒண்ணு தெரிஞ்சா போறோம், அது நீங்காத இருப்பு சுரூபம், புதியாத மறையாத இருப்பு சுரூபம், உணர்வு சுரூபம், ஆனந்த சுரூபம் அப்படின்றதெல்லாம் நம்ம அறிவு ஒன்னே வந்து என்டர்ஸ் பண்ணிடும். ஒரு பூச்சி கூட மடத்தனமா எதுவும் பண்றது இல்லையே. ஒரு கம்பளி பூச்சி ஒரு மரக்கிளையில போயிட்டு இருக்கு, ஒரு சின்ன பையன் ஒரு குச்சியை நடுவில் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, நகர்ந்து அதை சுத்திக்கிட்டு போலாமான்னு பார்க்கும் அந்த தடைய. சோ அறிவு சொரூபமாக அந்த மரக்கிளையும் இருக்கின்றது, அதில் ஊர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பூச்சியும் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்துலையும் அறிவு தாண்டவம். ஆனா இந்த சமஷ்டி அறிவு என்றது என்ன? ஒரு அதனுடைய அஞ்ஞான சக்தியிலிருந்து வெளிப்படுகின்ற சமஷ்டி மாயை, பிரம்மாண்டமான மாயை, பிரம்மாண்டமான மாயை, சத்வ ராஜஸ் தாமச குண மாயை. அதுல பிரம்மாண்டமா தோன்றுகின்ற இயற்கையும் காஸ்மாசையும் ஆளும் அந்த சாப்ட்வேருக்கு அதிபதியை வந்து சத்வகுணமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஈஸ்வரன்றாங்க. அதனாலதான் நம்ம தமிழ்நாடு பூரா ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரனுக்கு ஒரே கோவில். ஏன்னா சத்வகுண சமஷ்டி மாயை, அதற்குள்ள நாம் இருக்கோம். நம்ம கிட்ட வந்து அந்த பிரபஞ்சத்தை அந்நியப்படுத்துற தன்மை அளவுக்கு தேக லோக சாஸ்திர வாசனைகள் மூணும் சேர்ந்து நம்மளுடைய அவித்தையாக மனத்தினுடைய மறைப்பாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உங்கள வந்து யார் யாருக்கெல்லாம் வலுத்த சந்தேகம் இருக்கோ, அதாவது வந்து என்னுடைய அகந்தையை என்னால் அந்த அளவுக்கு வீழ்த்த முடியுமா, என்ன அந்த அளவுக்கு உரம் பெற்றிருக்கின்றேனா, என்ன நானே ஃபேஸ் பண்ண முடியுமா, என்ன நானே ஹேண்டில் பண்ண முடியுமா, என்ன நானே தவிர்க்க முடியுமா, என்னை நானே களைய முடியுமா, அகந்தையை அழிக்க முடியுமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு 24/7 சத்சங்கம்தான் வந்து அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுக்கும், வேற எதுவும் கொடுக்காது. ஏன்னா அகம்பாவம் அகந்தை அப்படின்னு வேகம் கொண்ட உணர்ச்சிகள் எண்ணங்கள், அதனால திக்குமுக்காடிந்தீங்கன்னா யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி கெட் க்ளூ டு சத்சங் குரு சந்நிதி. ஒரு விவேகியானவன் பக்குவியானவன் எப்படா பார்ப்போமா, எப்படா கிளம்புவோமா, எப்ப போய் இருப்போமா அப்படின்னு இருப்பான். ஏன்னா இங்க எல்லாமுமே வந்து வெட்டி வேஸ்ட், மனமாக வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் வெட்டி வேஸ்ட். அதுக்குன்னு உடனே குடும்பத்தை துறக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க நினைச்சாலும் துறக்க முடியாது. துறப்பவன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அகந்தையே மிஸ்கன்சீவ்ட, சரியா இதையுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். துறக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறதெல்லாம் அகந்தையினுடைய ஆளுமையை காண்பிக்கிறது. துறக்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அந்த மாதிரி அடைச்சா போல சமஷ்டி மாயை, சத்வகுண மாயை, அதற்குள்ள ராஜசகுணம் தனியாக பிரிந்து நம்மளுடைய தேக லோக சாஸ்திர வாசனைகளாக நம்மளுடைய நான்ல வந்து எல்லாம் லோடா இருக்கு. கேஸ் சிலிண்டர்லேருந்து அந்த பர்னருக்கு வர ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஊசி துவாரம்தான் இருக்கும். அப்படி நாப் அப்படி திறந்துட்டு கேஸ் ஸ்டவ்லுடைய நாப் அப்படி திறந்து ஒரு ஒரு ஃப்ளேம், ஒரே ஒரு ஸ்பார்க் தான் டபக்குன்னு பற்றிக்குது. இல்லை அத்தா போல தேக லோக சாஸ்திர வாசனைகளை நான் ரிலீஸ் பண்ணது எப்போ இருந்துகிட்டு இருக்குங்க, பழைய பதிவுகள் எப்போ இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஓயர்த்துக்குத்தான் வந்து கலியுகத்தில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு, ஞானமே ஃபாஸ்ட். கிருதயுகத்திலேருந்து துவாபர யுகத்திலேருந்து மீதி யுகங்கள்லாம் 16,000 வருஷம் ஜீவித்து இருந்தா கூட முடியாதான், ஞானம் அடைய முடியாதான். ஏன்னா அங்க வந்து நுணுக்கங்கள், விசார நுணுக்கங்கள் இல்லை, மார்க்கங்கள் தெளிவாக இல்லை,
கலியுகத்துல நான் யார் விசாரம் செம மார்க்கம். நீ எத்தனை பண்ணாலும் நாலு விதமான யோகங்கள் மூலமா போயிருந்தாலும் இங்க வந்துட்டேன்னா நேரடியா நீ உள்ள நிக்க ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. கலியுகத்தில் இந்த யுகத்தில் எஞ்சி இருக்கின்ற தாபம் கொண்ட அவர்களுக்கு சடார் என்று மின்னல் போல குரு இருப்பார். ஃபாஸ்ட் ட்ராக் குரு. என்ன சயின்ஸ் வேணும் உனக்கு? அத்தனை சயின்ஸும் வாங்கிக்கும். நம்பு, உன்னை நம்பு. எந்த உன்னை? வெளியில் தெரியும் உடல் கொண்ட உன்னை அல்ல, தேகாத்ம பாவமாக, தேகாத்ம புத்தியாக, நான் பாவமாக, உன்னுடைய அறிவு அறியாமை களஞ்சியமாக இருக்கும் அவைகளையே அல்ல. அவ்வளோ பளிச்சுன்னு கிளியரா இருக்கு. அதை இங்க தான் விளக்க முடியும். பாருங்க மீடியா எப்படி இருக்கு பாருங்க. தினம் நம்ம கூட முடியறது, கொரோனா மாத்திரம் இல்லைன்னா எல்லாரும் சந்திச்சுட்டே இருக்கலாம், வந்துன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா அதோட இது வேற, எங்கேயோ உட்காந்து கேட்கறதுன்றது வேற. ஒரு கனவு போல அது, சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற மாதிரி. இது வந்து நேரடியாக உணர்ந்தவருடைய சந்நிதி என்பது பொருளுடைய சந்நிதி, பொருள் சந்நிதி. அதனுடைய தாக்கம் வேறு. விழுந்து விடும் இப்பேற்பட்ட கொடுமையான வாசனையும் சந்நிதியில வந்து எரிஞ்சு போயிடும். அப்பேற்பட்டது தான் அந்த சந்நிதின்றது.